How powerful and how great is the love of Jesus expressed at Calvary. கல்வாரியில் வெளிப்படுத்தப்பட்டதான இயேசுவின் அன்பானது எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை பற்றி நாம் நேற்று கண்டோம். The love of Jesus expressed at Calvary is the greatest force in the world. கல்வாரியில் வெளிப்படுத்தப்பட்டதான இயேசுவின் அன்பானது இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய சக்தியாய் இருக்கிறது. From the time it was revealed, it has never been put out. It has only been increasing all the time. அது வெளிப்படுத்தப்பட்டதான நேரம் முதற்கொண்டு ஒருபோதும் அது அணைந்து போகவில்லை. அதற்கு பதிலாக அது எப்பொழுதுமே பெருகிக் கொண்டிருக்கிறதா இருந்தது. About that love of Calvary, the Bible says many waters cannot quench that love. கல்வாரியின் அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. No human being, no demon can stop that love from spreading across the hearts of people. எந்த மனுஷனும் எந்த பிசாசும் அந்த கல்வாரியின் அன்பு மனுஷருடைய இருதயங்களில் பிரவேசிக்கிறதை தடுத்து நிறுத்த முடியாது. And it is that love that has captivated our hearts and brought us here. அந்த அன்புதான் எங்களையும் அது ஈர்த்து கொண்டு இங்கே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. We are here preaching not just to spread a religion, we have come to share that love with you. நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணுவது ஏதோ மதத்தை பரப்புவதற்காக அல்ல. நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ அதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக. It's so beautiful, it's so captivating, it's the source of all joy and peace in this world. அந்த அன்பானது மிகவும் அழகான அன்பு, மிகவும் அது ஈர்க்கப்படக்கூடியதான அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா சந்தோஷங்களின் ஊற்றுகளை காட்டிலும் அது மிகவும் சந்தோஷமான ஊற்று. Once again exalting that love of Jesus, we are going to sing the chorus of the Tamil song we just sang a little while ago. மறுபடியுமாக அந்த இயேசுவின் அன்பை உயர்த்துகிறதான பாடலாய் நாம் இது சற்று முன்பாக பாடினதான் அந்த தமிழ் பல்லவை மறுபடியும் பாடப்போகிறோம். Try to come forward and testify and exalt Jesus. இயேசு உயர்த்தும்படியாக முன்பாக வந்து சாட்சி சொல்லும்படியாக சில ஜனங்கள் வெட்கப்படுவது உண்டு. But here is a good chance to sit where you are and give testimony about Jesus. ஆனால் இங்கே ஒரு நல்ல தருணம். நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களோ அங்கே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பற்றி சாட்சி சொல்லக்கூடியதான ஒரு தருணம். We are all going to get together and testify about Jesus. நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவை பற்றி சாட்சி பகர போகிறோம். What is the testimony? அந்த சாட்சி என்ன? இயேசுவின் மகான் மீதே loves in this world. இந்த உலகத்தில் பல வகையான அன்புகள் உண்டு. Even a dog has love in it. ஒரு நாய்க்கு கூட அதற்குள் அன்பு இருக்கிறது. Children have love in them. பிள்ளைகளுக்குள் அன்பு இருக்கிறது. Adults have love in them. வளர்ந்தவர்களுக்குள் அன்பு இருக்கிறது. There is a love between our parents and children. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பு உண்டு. There is love between husband and wife. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே அன்பு உண்டு. But the greatest of all loves is the love of God towards man. ஆனால் இந்த எல்லா அன்புகளிலும் மகா பெரிய அன்பு தேவன் மனுஷன் மேல் வைத்ததான அன்பு ஆகும். Because why we were his enemies, he loved us. ஏனென்றால் நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்தபோதே அவர் நம்மை நேசித்தார். When we hated him, he loved us. நாம் அவரை பகைத்தபோது அவர் நம்மை நேசித்தார். His love is so powerful, it can swallow every sin in the world. அவருடைய அன்பு அந்த அளவுக்கு வல்லமையுள்ள அன்பாய் இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் விழுங்கக்கூடியதாய் இருக்கிறது. No other love can stand before this love of Jesus. மற்ற அந்த எந்த அன்பும் இந்த இயேசுவின் அன்பிற்கு முன்பாய் நிற்க முடியாது. Once again we'll exalt that love and sing unto the Lord. ஒருமுறை கூட நாம் தேவனை உயர்த்தி பாடலை பாடுவோம். Let the world know that the love of Jesus is the greatest love. இயேசுவின் அன்புதான் மகா பெரிய அன்பு என்று உலகம் அறிந்து கொள்ளட்டும். Let heaven also see that we
we are exalting that love of Jesus. பரலோகமும் கூட நாம் இயேசுவின் அன்பை உயர்த்துகிறோம் என்று பார்க்கட்டும். Let the gates of hell be shaken as we sing the love of Jesus. இயேசுவின் அன்பை குறித்து நாம் பாடும்போது தானே பாதாளத்தின் வாசல்கள் அசைக்கப்படுவதாக. இயேசுவின் மகான் மீதே அவன் ஆழமறியலாகுமோ say that this song is true. இந்த பாடல் உண்மை என்று சொல்லுகிறவர்கள், those who say that yes it is true, there's no love like the love of Jesus. ஆம், இயேசுவின் அன்பை காட்டிலும் வேறு எந்த அன்பும் இதை போன்று இல்லை என்று சொல்லுகிறவர்கள், those who have been filled with that love, அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், those who have that love in their hearts, தங்களுடைய இருதயங்களில் அந்த அன்பை கொண்டவர்கள், those whose lives have been changed by that love, அந்த அன்பினால் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டவர்கள், let us all praise God. நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, we praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Praise you. We praise you. We praise you. We praise you. Shall we read from Matthew chapter 11? Read verses 28 and 29. மத்தேயு 11 அதிகாரம் 28 29 வசனங்களை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Come unto me and all ye that labor and are heavy laden and I will give you rest. Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That the Lord might speak to us through his word this evening, shall we all praise him. இந்த மாலை வேளையில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். Praise you, Lord. We praise you. We all know, everybody knows, even people in the world know, it's very easy to sin, but it is very difficult to be holy. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி, எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, பாவம் செய்வது எளிது, ஆனால் பாவம் செய்யாமல் அதை தடுத்து நிறுத்துவது கஷ்டமான காரியம். It's very easy to sin, but very difficult to be holy. பாவம் செய்வது மிகவும் எளிது, ஆனால் பரிசுத்தமா இருப்பது கடினமான காரியம். Why is it like that? இது ஏன் இப்படி இருக்கிறது? It's not because sin is more powerful than holiness. பரிசுத்தத்தை காட்டிலும் பாவமானது வல்லமை உள்ளதா இருக்கிறபடியால் அப்படி அல்ல. It's not because the devil is stronger than God. பிசாசானவன் தேவனை காட்டிலும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறபடியால் அது அப்படி அல்ல. Some people think there's only few people are holy, so it looks like the devil is stronger than God. சில ஜனங்கள் இப்படி யோசிக்கிறார்கள், கொஞ்ச ஜனங்கள் மாத்திரம்தான் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறார்களே, எனவே இதனால் தேவனை காட்டிலும் பிசாசானவன் சக்தி வாய்ந்தவன் என்று. No. It's not because the devil is stronger and God is weak that that it is easy to sin. பிசாசானவன் சக்தி வாய்ந்தவன் என்றும், தேவன் அவனை காட்டிலும் சக்தி குறைந்தவர் என்றும், பாவம் செய்வது எளிதான காரியம் என்றும், இப்படிப்பட்ட காரியங்களினால் அல்ல. The reason why it is easy to sin is because the heart of man is bent and inclined towards sin. பாவம் செய்வது எளிதான காரியம் ஏன் என்றால், மனுஷனுடைய இருதயமானது தீமைக்கு நேராக வளைந்து சாய்ந்து இருக்கிறது. When God created man, when God created the heart of man, it was created in a neutral position, like an untilted equal balance. But when man sinned, it became tilted to one side. It became a crooked heart that will love to sin.
தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது, தேவன் மனுஷனுடைய இருதயத்தை சிருஷ்டித்த போது, அந்த இருதயத்தை தேவன் சமநிலையாக சிருஷ்டித்தார். ஒரு தராசு எப்படி நேராக இருக்க வேண்டுமோ, இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகராமல் நடுவில் இருக்க முடியாதான அந்த நிலவரத்தில் தேவன் இருதயத்தை சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனுடைய இருதயமோ தீமைக்கு நேராக கோணலாய் சாய்ந்து விட்டது. God made man not like a computer program, not like a robot, but he made man with an ability to make decisions, to choose. தேவன் மனுஷனை கம்ப்யூட்டர் புரோகிராமை போலவோ, இல்லாவிட்டால் இயந்திர மனிதனை போலவோ அவனை உண்டாக்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான ஒரு தீர்மானத்தை உடையவனாய் அவரை உண்டாக்கினார். So man had the ability to choose what was right or choose what was wrong. எனவே எது சரி என்பதும் எது தவறு என்பதை குறித்தும் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடியதான தகுதியுள்ளவனாய் அவனை உண்டாக்கினார். But once that sin entered into man, ஆனால் அந்த பாவமானது ஒரு முறை மனுஷனுக்குள் பிரவேசித்து விட்டபடியினால், this right that man possesses to choose has become a crooked choice. அந்த மனுஷன் தேர்ந்தெடுக்கக்கூடியதான் அவன் உரிமை அவனுக்கு இருந்தது. இந்த உரிமையானது அது கோணலான உரிமையாய் தேர்ந்தெடுப்பாய் மாறிவிட்டது. That is why when we are placed with certain options, it is more likely that we will choose the wrong than the right. எனவேதான் நமக்கு முன்பாக சில தெரிந்து கொள்ளுதல்களை வைக்கும் போது சரியான காரியங்களை காட்டிலும் நாம் தவறான காரியங்களை அதிக சுலபமாய் தெரிந்து கொள்கிறோம். So many posters are pasted about this convention. இந்த கன்வென்ஷனை அறிவிக்கிறதால அநேக நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. People passing by can hear this voice of these songs and the messages and the testimonies. இந்த வழியாய் கடந்து போகிறதான ஜனங்களுக்கு இங்கே பாடப்படுகிறதான பாடல்களும் சொல்லப்படுகிறதான சாட்சியம் பிரசங்கங்களும் அவர்கள் செவிகளில் படும். And I believe there was a procession announcing this convention. அதோடு கூட இந்த கன்வென்ஷனை அறிவிக்கிறதான ஒரு பவனியம் நடத்தப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். And the notices would have been distributed. அந்த கன்வென்ஷனை அறிவிக்கிறதான நோட்டீஸ்களும் அது பிரசுரிக்கப்பட்டிருக்கும். Thousands would have known there's a convention like this. இப்படிப்பட்டதான ஒரு கன்வென்ஷன் நடக்க போகிறது என்று ஆயிரக்கணக்கானவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள். But why have they not chosen to come here? ஆனால் இங்கே வருவதற்கு அவர்கள் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? Because the heart of man is bent towards evil. ஏனென்றால் மனுஷனுடைய இருதயமானது தீமைக்கு நேராய் சாய்ந்து இருக்கிறது. They don't want to know about God. தேவனை பற்றி அறிய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இல்லை. This we must admit is the state of the heart of man. இதுதான் மனுஷனுடைய இருதயத்தின் நிலவரமாய் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். This is the state of your wicked heart and my wicked heart. இதுதான் உங்களுடைய பொல்லாத இருதயத்தின் நிலவரமும் என்னுடைய பொல்லாத இருதயத்தின் நிலவரமுமாய் இருக்கிறது. You will notice that even small babies have this heart that is bent towards evil. சிறிய குழந்தைகளுடைய இதயம் கூட தீமைக்கு நேராய் சாய்ந்திருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். That's why when a child grows and it has a knowledge and it grows with the capacity to make its own choices. எனவே தான் ஒரு சிறிய பிள்ளை வளரும்போது அது தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையோடு கூட அது வளர்கிறது. And when it has that capacity, you will see it often makes wrong choices. அந்த தெரிந்து கொள்கிறதான உரிமை அதற்கு அந்த தகுதி இருக்கும்போது அடிக்கடி அது தவறான தேர்ந்தெடுப்புகளையே தெரிந்து கொள்கிறது. You ask it not to go to a certain place, it will run to that place. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லும்போது அதே இடத்துக்கு தான் அந்த குழந்தை போகும். When it grows older, you see it becomes stubborn. அது பெரியதாக வளரும் போது முரட்டாட்டம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. It starts telling lies. அது பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. One day one mother came and complained about her a 3-year-old child. ஒரு முறை ஒரு தாயார் வந்து தன்னுடைய 3 வயது குழந்தையை பற்றி புகார் சொன்னார்கள். Child is just 3 or 4 years old, not more than that. அந்த குழந்தைக்கு 3 இல்லாவிட்டால் 4 வயது தான் இருக்கும். She said, "Brother, my child, when she gets angry, she will bang her head on the wall." அவர்கள் சொன்னார்கள், சகோதரனே, என்னுடைய பிள்ளைக்கு கோபம் வந்துவிட்டால் அது தன்னுடைய தலையை சுவரில் வைத்து மோதிக்கொள்ளும். Who taught all that to the child? இந்த காரியங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது யார்? That's the heart of man. அதுதான் மனுஷனுடைய இருதயம். It's not taught, it's inherited. அது கற்கப்படவில்லை, அது உள்ளேயே இருக்கிறதான காரியம். It's something that we have got, every man has got from their parents. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். Now this heart of man that is always tilted towards evil is called the nature of sin. எப்பொழுதும் தீமைக்கு நேராய் சாய்ந்திருக்கிறதான இந்த மனுஷனுடைய இதயமானது விழுந்து போன சுபாவம் என்று அழைக்கப்படுகிறது. பாவ சுபாவம் என்று அழைக்கப்படுகிறது. So this nature of sin is in every human being. இந்த பாவ சுபாவமானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. So we all have the capacity to sin easily. எனவே நாம் யாவரும் பாவம் செய்கிறதான பாவம் செய்வதற்கு சுலபமான தகுதியுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். Now this bottle stands like this. இந்த பாட்டில் இப்படி நேராய் நிற்கிறது. But now if I put it upside down. நான் இதை தலைகீழாய் நிற்க வைப்பேன் என்றால்,
As long as I hold it, it will be okay. But if I let it go, it has a capacity to fall. நான் இதை பிடித்திருக்கும் வரைக்கும் அது அப்படியே நிற்கும். நான் அது என்னுடைய கையை இதிலிருந்து எடுத்து விட்டு விட்டால் அது கீழே விழுந்து விடும். In the same way, அதே போலவே, if man is allowed to make his own choices, he will most probably, in all probability, choose the wrong. மனுஷனானவனே அவனுடைய சொந்த அவனுக்கு தந்தப்பட்டதான அந்த தேர்ந்தெடுப்புக்குரியதான அவனுடைய இஷ்டத்தின்படி அவனை தேர்ந்தெடுக்க வைப்போம் என்றால் ஏறக்குறைய அதிகபட்சமாக அவன் தவறான காரியங்களை தேர்ந்தெடுப்பான். If you give him the choice between coming to this meeting and not coming to this meeting, he will most probably choose not to come. அவனுக்கு இரண்டு தேர்ந்தெடுப்புகளை வைத்து, ஒன்று இந்த கூட்டத்திற்கு வரலாம், இல்லாவிட்டால் வராமலும் இருக்கலாம் என்கிற இந்த இரண்டு காரியங்களை அவனுக்கு முன்பாக வைத்தால் அவன் அதிகபட்சமாக இந்த கூட்டத்திற்கு வராமல் தான் இருப்பான். Now we who have come and made the right choice to come to this meeting, சரியான தேர்ந்தெடுப்பை தெரிந்து கொள்வதை நாம் செய்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நாம், we must admit in this we may have made the right choice, but in so many other things we make wrong choices. இந்த காரியத்தில் நாம் சரியான தேர்ந்தெடுப்பை செய்திருக்கிறோம், ஆனால் பல வகையான காரியங்களில் நாம் தவறான தெரிந்து கொள்வதிலே செய்கிறோம். We must realize that in our nature it is so easily to slip into the wrong. நம்முடைய சுபாவமானது அதி சீக்கிரத்தில் தவறான காரியத்தில் வழுக்கி விடக்கூடியதான சுபாவமாய் இருக்கிறது என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். There are so many things that we know is wrong. Our conscience tells us it is wrong. Our parents tell us it is wrong. The Bible tells us it is wrong. Society tells us it is wrong. But still we go to do the wrong. அநேக காரியங்களே தவறான காரியம் என்று நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், வேதம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு சொல்லுகிறது, ஆனால் இன்னும் நாம் தவறான காரியங்களை தான் தெரிந்து கொள்கிறோம். So we who have come here, how do we get rid of this nature to go towards evil? எனவே இங்கே வந்திருக்கிறதான நாம் இந்த தீமையை நோக்கி நேராய் செல்கிறதான் இந்த பாவ சுபாவத்தை விட்டு ஒழிப்பது எப்படி? How do we get rid of this nature to sin? இந்த பாவம் செய்கிறதான சுபாவத்தை விட்டு நாம் எப்படி வெளியே வருவது? God asks for one thing. தேவன் ஒரு காரியத்தை கேட்கிறார். He asks us back this right to choose. இந்த தேர்ந்தெடுக்க கூடியதான உரிமையை அவர் மறுபடியும் தமக்காய் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார். So in order to come back to that neutral position where we have a healthy capacity to choose right from wrong, சரியான காரியத்திலிருந்தும் தவறான காரியத்திலிருந்தும் சரியான காரியத்தை நாம் தேர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஆரோக்கியமான தகுதி வரக்கூடியதான அந்த சமநிலை நிலவரத்துக்கு நாம் வரும்படியாக, we must give back this corrupt free will to God. இந்த கெட்டு போனதான சுயாதீன சித்தத்தை நாம் தேவனுக்கு திரும்ப தந்துவிட வேண்டும். We must admit that we have been going on the wrong track. நாம் தவறான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். We must admit that with all our intelligence and with all our education, we don't have the ability to choose what is right. நம்முடைய எல்லா அறிவை வைத்தும் நம்முடைய படித்ததான எல்லா படிப்புகளை வைத்தும் எது சரியான காரியம் என்கிறதான காரியத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். The Bible says there is a way that seems right to a man, but the end of those ways are the ways of death. வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று. Which means that we human beings with all our intelligence and with all our development, with all our brains, we will choose something, but the end of that something is death. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் நம்முடைய எல்லா அறிவையும் வைத்துக் கொண்டு, நம்முடைய எல்லா முன்னேற்றத்தையும் வைத்துக் கொண்டு, நம்முடைய எல்லா அனுபவங்களையும் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை தேர்ந்தெடுப்போம், அந்த ஏதோ ஒரு காரியம் தவறாய் முடிவடையும். Which means with all our wisdom we still have not learnt how to choose the right. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் நம்முடைய எல்லா ஞானத்தையும் பயன்படுத்தி இன்னும் சரியான காரியம் எது என்று நாம் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை. So what shall we do? எனவே நாம் என்ன செய்யலாம்? The only thing we can do is give back that capacity to choose to God. நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த தேர்ந்தெடுக்க கூடியதான உரிமையை நாம் மறுபடியும் தேவனிடத்தில் தந்துவிட வேண்டும். Give back that corrupted free will to God. அந்த கெட்டு போன சுயாதீன சித்தத்தை நாம் தேவனிடத்திற்கு தந்துவிட வேண்டும். After that we should stop claiming ownership of our life. அதற்கு பிறகு நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் சொந்தம் பாராட்டுவதை நாம் நிறுத்தி விடுவோம். You can't say, you should not say, this is my body, this is my wish, this is my money, it's my pleasure and so on. இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய பணம், இது என்னுடைய இன்பம் என்று இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடையது என்று நாம் சொல்லக்கூடாது. A person who wants to come out of that nature of sinning, of that capacity to sin, should stop saying all these things. இந்த பாவம் செய்வதற்கான சுபாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறதான ஒரு நபர், இந்த சரியான தேர்ந்தெடுப்பை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதான ஒரு நபர் இப்படிப்பட்டதான காரியங்களை சொல்வதை நிறுத்த வேண்டும். Now if we want to stop that,
அதை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் if we want to stop inclining towards sin அந்த தீமைக்கு நேராய் சாய்கிறதான் அந்த சுபாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் if we want that corrupted free will to be healed அந்த கெட்டுப்போன சுயாதீன சித்தமானது ஆரோக்கியமாக்கப்பட வேண்டும் என்றால் we have to surrender that free will to God அந்த சுயாதீன சித்தத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் and that surrendering of our free will is called baptism அந்த சுயாதீன சித்தத்தை அர்ப்பணிக்கிறதான அந்த காரியம் ஞான ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது After that, I lose my rights to do what I like. அதற்கு பிறகு எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்கிறதான என்னுடைய உரிமையை நான் இழந்து விடுகிறேன். After that, as we read in the key verse, we come under the yoke of Jesus Christ. அதற்கு பிறகு நாம் மூல வசனத்தில் வாசித்ததை போல நாம் இயேசுவினுடைய நுகத்தின் கீழ் வந்து விடுகிறோம். When a child goes to school, ஒரு குழந்தை பள்ளிக்கு போகும்போது, a child cannot live as he likes. அந்த குழந்தையானது தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ முடியாது. A child cannot say it's my life, my wish, my money. I can come when I like. I can go when I like இது என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய பணம் இது என்னுடைய விருப்பம் எனக்கு எப்பொழுது வேண்டுமோ நான் வருவேன் எப்பொழுது வேண்டாமோ அப்பொழுது நான் வர மாட்டேன் என்று அந்த குழந்தை சொல்ல முடியாது When a child goes to school he has to come under a yoke ஒரு பிள்ளை பள்ளிக்கு போகும்போது அது ஒரு நுகத்தின் கீழ் வர வேண்டும் He has to go in a particular time within a particular time ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அது பள்ளிக்கு போக வேண்டும் Every day within that time he should go ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்குள்ளாக பள்ளிக்கு சென்று விட வேண்டும் After a certain time only he can leave the school அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட நேரம் கழித்துதான் பள்ளியை விட்டு வெளியே வர முடியும் There is a uniform he has to wear. அவன் உடுத்த வேண்டியதான ஒரு சீருடை உண்டு He can't say it's my wish I can dress as I like. இது என்னுடைய விருப்பம் நான் என்னுடைய விருப்பத்தின்படி உடுத்திக் கொள்வேன் என்று அவனால் சொல்ல முடியாது When he sits in class listening to his teacher he can't say it's my mouth I can talk as I like. He has to keep quiet and listen otherwise he'll be punished. வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு இது என்னுடைய வாய் என்று சொல்லி இஷ்டத்துக்கு நான் அவன் பேச முடியாது அவன் அமைதியாக உட்கார்ந்து தான் கேட்க வேண்டும் அப்படி பேசினால் அவன் தண்டிக்கப்படுவான் When it's 11 o'clock and the mathematics class is going on he can't say I'm hungry and open his tiffin box and start eating he'll be punished 11 manikku kanitha vagupu poi kondirukkum bodhu enakku pasikkirad endru solli thanudaiya tiffin box ai therndu avanal saapida mudiyadhu appadi avan seidhal dandikapaduvan at the same time adhe nerathil he can say I don't need to go to school why should I wear uniform why should I go on a particular time who's that person to tell me what to do he can stay out of school naan pallikku poga vendiyadhan avasiyam illai naan yen seerudai udutha vendum naan yen nerathirku pallikku poga vendum enakku kattalai kodukkuradhukku andha nabar yaar endru solli avan pallikku pogamaley niruthi vidalam he can enjoy life avan vaalkai anubavikkalam he can go to the railway station avan rail nilayathirku pogalam and join some friends there அங்க இருக்கிற சில நண்பர்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம் go to the cinema theater சினிமாவிற்கு போகலாம் and go to the playground விளையாட்டு மைதானத்துக்கு போகலாம் he can smoke he can drink அவன் புகை பிடிக்கலாம் மதுபானம் பண்ணலாம் she'll be enjoying life for some time கொஞ்ச காலத்துக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிப்பான் but what will be the end of such a life அப்படிப்பட்ட வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் compare that boy's life who does not like to come under anyone who says my wish my pleasure my life and lives as he likes without going to school with the life of another boy who has come under the yoke of the school and subject to the rules of the school carries a bag in his back every day and grows in education what will these two lives be like பள்ளிக்கு போக விரும்பாததான அந்த மாணவனை பாருங்கள் அந்த பையனை பாருங்கள் எனக்கு பள்ளிக்கு போக விருப்பம் இல்லை இது என்னுடைய விருப்பம் என்னுடைய இன்பம் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு அவன் பள்ளிக்கு போகாமல் நிறுத்தி விடுகிறான் அதே நேரத்தில் இன்னொரு பையன் பள்ளிக்கு போகிறான் அவன் அந்த பள்ளியினுடைய எல்லா சட்டங்களுக்கும் நுகத்திற்கும் கீழ்ப்படுகிறான் அவன் பெரிய புஸ்தக பையை தன்னுடைய தோளில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு பள்ளிக்கு போகிறான் இந்த இரண்டு பேரினுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இஸ் இட் நாட் கிரேட்டர் அண்ட் பெட்டர் டு கம் அண்டர் தி யோக் தென் பீ ஃப்ரீ சுயாதீனமா இருப்பதை காட்டிலும் ஒரு நுகத்திற்கு வருவது எவ்வளவு சிறந்ததான காரியம் ஒரு நல்ல காரியம் So what we call freedom is not freedom. எனவே எதை நாம் சுயாதீனம் விடுதலை என்று அழைக்கிறோமோ அது சுயாதீனமே அல்ல And what we call slavery is not actually slavery. எதை நாம் அடிமைத்தனம் என்று அழைக்கிறோமோ அது உண்மையிலேயே அடிமைத்தனம் அல்ல In the same way அதே போலவே Jesus wants to teach us how to come under his yoke. இயேசுவானவர் எப்படி அவருடைய நுகத்தின் கீழ் நாம் வர வேண்டும் என்று கற்றுக்கொள்ள விரும்பினார் He wants to change the crookedness of our heart. நம்முடைய இருதயத்தினுடைய திருக்கான நிலவரத்தை அவர் மாற்றும்படியாய் விரும்புகிறார் He wants to make our heart straight once again. மறுபடியும் நம்முடைய இருதயம் நேராய் செம்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் He wants to take us to his school where he can teach us all that. இந்த எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவருடைய பள்ளிக்கு நாம் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் But then we must come under his yoke. ஆனால் அப்படி நாம் போக வேண்டும்
வேண்டும் என்றால் அவருடைய நுகத்தின் கீழ் நாம் வர வேண்டும். And if we want to learn under his school, அவருடைய பள்ளியிலிருந்து நாம் படிக்க வேண்டும் என்றால், And say, Lord, not my wish anymore. ஆண்டவரே, இதற்கு பிறகு என்னுடைய விருப்பமே அல்ல. You teach me, Lord. ஆண்டவரே, நீரே எனக்கு கற்றுத்தாரும். I want this crooked nature to leave me. ஆண்டவரே, இந்த கோணலான குறுக்கான சுபாவமானது என்னை விட்டு போக வேண்டும். As a sign of that surrender, we take water baptism. இந்த ஒப்புக்கொடுத்தலின் அறிகுறியாக நாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். At the same time, no one can force us to take water baptism. அதே நேரத்தில் நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஒருவரும் நம்மை பலவந்தம் பண்ண முடியாது. Can ask, who is God to tell me what to do? It's my life. I will live as I like. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுவதற்கு தேவன் யார்? இது என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வேன். But at the end, those who say that will be the big losers. ஆனால் முடிவில் இந்த காரியத்தை இப்படி சொல்கிறவர்கள், அவர்கள் முடிவில் மிகப்பெரிய நஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களா இருப்பார்கள். Those who tie themselves to come under the yoke of Christ so that Christ might teach them, they will be the winners in the end. கிறிஸ்துவானவர் தங்களுக்கு கற்பிக்கும்படியாக தங்களை தாங்களே கட்டிக்கொண்டு நுகத்தின் கீழ் வருகிறவர்கள் கடைசியில் அவர்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பார்கள். How many have taken water baptism here? இங்கே எத்தனை பேர் தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள்? We must realize this is not our body anymore. இதற்கு பிறகு இது நம்முடைய சரீரம் அல்ல என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Our life is not our own anymore. நம்முடைய வாழ்க்கை இதற்கு பிறகு நம்முடைய சொந்தமானது இல்லை. We have come under the yoke of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தின் கீழ் வந்திருக்கிறோம். So when he teaches us, எனவே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது, he will teach us many things. அவர் நமக்கு பல வகையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். So that this crooked heart that is always leaning towards sin might be made straight, he will teach us many things. எப்பொழுதே பாவத்தை நோக்கி நேராய் சாய்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கோணலான இதயமானது மறுபடியுமாய் நேராக வேண்டும் என்றால் அவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். He will teach us to keep away from certain places. சில இடங்களுக்கு நாம் போக கூடாது என்று அந்த இடங்களை விட்டு நம்ம அவர் நம்மை விலக்கி வைப்பார். He will teach us to keep away from certain people. சில ஜனங்களை விட்டு அவர் நம்மை விலக்கி வைக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார். He will teach us to keep away from certain customs. சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களுக்கு நாம் தூரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் He will teach us to keep away from certain kinds of conversation. சில வகையான சம்பாஷணங்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். He will teach us to put away some things in our life that are not good for us. நமக்கு நன்மையா இல்லாததான சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். This in our spiritual life is called separation and consecration. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரதிஷ்டையின் ஜீவியமும் வேறுபாட்டின் ஜீவியம் என்றும் அழைக்கப்படுகிறது. If we are surrendered to him, நாம் அவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். These lessons will be very beautiful. இந்த பாடங்கள் மிகவும் அழகானதா இருக்கும். We won't feel Christian life is very, you know, enslaving. கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு அடிமைத்தனத்துக்குரிய வாழ்க்கை என்று நாம் உணர மாட்டோம். We will see true freedom. உண்மையான ஒரு விடுதலையை சுயாதீனத்தை நாம் உணருவோம். We will see ourselves getting back that capability to choose the right thing. சரியான காரியங்களை தெரிந்து கொள்ள கூடியதான அந்த தகுதியை திறமை நாம் மறுபடியும் பெற்றுக் கொண்டிருப்பதை நாம் உணருவோம். God will not only teach us these things. தேவன் நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, He will take us through certain paths to improve our character. நம்முடைய சுபாவத்தில் நாம் முன்னேறும்படியாக அவர் நம்மை சில பாதைகளின் வழியாய் கொண்டு செல்வார். He will take us through certain paths where our dirty natures come out. நம்முடைய அழுக்கான சுபாவங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக சில பாதைகளின் வழியாய் அவர் நம்மை கொண்டு செல்வார். He will take us through certain paths where our pride is revealed. நம்முடைய பெருமை வெளிப்படக்கூடியதான சில பாதைகளின் வழியாய் அவர் நம்மை கொண்டு செல்வார். You know, when everybody is good to us, we are all good, isn't it? நம்மிடத்தில் எல்லாரும் நன்றாய் இருக்கும்போது நாமும் நல்லவர்களாய் இருப்போம். The Bible itself says even sinners love those who love them. What's the difference? வேதமே சொல்கிறது பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார்கள். அப்படியாக இருக்கும் என்றால் வித்தியாசம் என்ன? So if we love only those who love us, what's the difference between a sinner and us? நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நாம் நேசிப்போம் என்றால் பாவிக்கும் நமக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன? So still our heart is bent towards the wrong. எனவே இன்னும் தவறுக்கு நேராக தான் நம்முடைய இதயம் சாய்ந்து இருக்கிறது. So for the heart to be made straight once again, we will be taken through some difficult situations. எனவே இந்த இதயமானது மறுபடியும் நேராக்கப்படும்படியாக சில கடினமான சூழ்நிலைகளின் வழியாய் நாம் கொண்டு செல்லப்படுவோம். Those difficult situations will show us where our heart is crooked. இந்த கடினமான சூழ்நிலையானது எந்த இடத்துல நம்முடைய இதயமானது கோணலா இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு சொல்லும். Otherwise we'll keep thinking we are all good people and we'll be fooling ourselves. இல்லாவிட்டால் நாம் யாவரும் நல்ல ஜனங்கள் என்று நம்மை பற்றி நினைத்துக்கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருப்போம். Thank God for those difficult paths. Thank God for those trials.
Thank God for those problems that tell us how bad we are. இந்த கடினமான பாதைகளுக்கும் இந்த கடினமான சூழ்நிலைகளுக்கும் சோதனைகளுக்கும் இந்த கடினமான கஷ்டங்களுக்கும் தேவன் நமக்கு தந்தபடினால் அவருக்கு நன்றி. In those situations, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் we should not justify ourselves. நாம் நம்மை நாமே நீதிகரித்து நியாயம் பேசக்கூடாது. We should not be giving excuses. நாம் சாக்குப்போக்குகளை சொல்லக்கூடாது. What does God expect? தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? He expects us to confess the crookedness of our heart. நம்முடைய இருதயத்தினுடைய கோணலான நிலவரத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். That's when our teacher Jesus succeeds in teaching us. அந்த நேரத்துல தான் நம்முடைய போதகராக இயேசுவானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அவர் வெற்றி சிறக்கிறார். And when we confess our wrong state, நம்முடைய தவறான நிலவரத்தை நாம் அறிக்கையாய் சொல்லும்போது, there he will put his yoke upon us and he will teach us and says, come with me, I will tell you how to live. அங்கே அவர் தம்முடைய நுகத்தை நம் மேல் வைத்துவிட்டு, நீ என்னோடு வா, நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுவேன் என்று அவர் அப்பொழுது சொல்லுவார். Slowly our character will be transformed. மெதுவாக நம்முடைய சுபாவமானது மறுரூபம் அடையும். Slowly our immoral natures will turn into holiness. மெதுவாக நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களானது பரிசுத்த சுபாவங்களாய் மாற ஆரம்பிக்கும். Slowly our pride will turn into humility. சிறிது சிறிதாக நம்முடைய பெருமையானது தாழ்மையாய் மாற ஆரம்பிக்கும். Slowly our hatred and our bitterness will turn into forgiveness. And love. சிறிது சிறிதாக நம்முடைய கசப்பும் பகையும் மன்னிப்பும் அன்புமாய் மாறும். How do we know how much of love is in our hearts? நம்முடைய இதயத்திற்குள் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை பற்றி நாம் எப்படி அறிவோம்? How do we know that we love only those who love us? நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் தான் நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் எப்படி அறிவோம்? We will think that we are very loving people having Christian love, Christ like love in us until someone comes against us. யாரோ ஒருவர் நமக்கு எதிராக வரும் வரைக்கும் நாம் நல்லவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடைய அன்பின் உடையவர்கள் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். So thank God for bringing up people against us to show us what is the level of our love. நம்முடைய அன்பின் நிலவரம் என்ன என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக தேவன் நமக்கு விரோதமான ஜனங்களை கொண்டு வந்தபடியினால் அவருக்கு நன்றி. Thank God for bringing people against us in our life to show us that our heart is still not straight, it is still crooked, it still has hatred, it still has bitterness, it is still proud, it's still immoral. நம்முடைய இருதயமானது இன்னும் கோணலா இருக்கிறது, தீமைக்கு நேராய் சாய்ந்திருக்கிறது. எனவேதான் இருதயமானது இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறது, கசப்போடு இருக்கிறது, பகையோடு இருக்கிறது, வெறுப்போடு இருக்கிறது, பெருமையோடு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லும்படியாக தேவன் நமக்கு விரோதமாய் ஜனங்களை கொண்டு வந்தபடியினால் அவருக்கு நன்றி. So when those people come against us, எனவே இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, very often we say, அடிக்கடி நாம் இப்படி சொல்லுவோம், because of that man only I became angry. அந்த மனுஷனால் தான் எனக்கு கோபம் வந்துவிட்டது. That man really irritates me. அந்த மனுஷன் உண்மையிலே எனக்கு எரிச்சல் மூட்டுகிறான். My wife really provokes me. உண்மையிலே என்னுடைய மனைவி என்னை எரிச்சல் படுத்துகிறாள். My husband really makes me lose my temper. உண்மையிலே என்னுடைய கணவன் என்னுடைய பொறுமையை நான் இழந்து போகும்படியாக செய்து விடுகிறார். Anger is not because of husband and wife. Anger is something inside us. கோபம் என்று சொல்வது புருஷனாலோ மனைவியாலோ அல்ல, கோபம் என்பது நமக்கு உள்ளே இருக்கிறதான ஒரு காரியம். Anger is a crookedness in our heart. நம்முடைய இதயத்திற்குள் இருக்கிறதான கோணலான காரியம் தான் கோபம். And we have to confess that to get that crookedness out. Otherwise, we'll be blaming husband and wife. The angry nature will still be there. When Jesus comes, we'll be still here. அந்த கோணலான காரியம் நம்மை விட்டு போக வேண்டும் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த புருஷனையும் மனைவியையும் நாம் குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இயேசு வந்துவிட்டு போய் விடுவார். And we'll be still here. இங்கேதான் இருப்போம். So let's not blame others. எனவே நாம் மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம். Lord, my heart is crooked. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் தான் கோணலா இருக்கிறது. It is in such a humble confession that transformation takes place. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள அறிக்கையில் தான் மறுரூபம் ஏற்படுகிறது. And when God changes our character, தேவன் நம்முடைய சுபாவத்தை மாற்றும் போது, slowly our wild demonic natures will leave us. மெதுவாக நம்முடைய காட்டுத்தனமான பிசாசுகரமான சுபாவமானது நம்மை விட்டு போக ஆரம்பிக்கும். And God's divine character comes and fills our life. தேவனுடைய தெய்வீக சுபாவமானது வந்து நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். Now listen to one very important thing. இப்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை கவனியுங்கள். When we speak of the character of Christ, கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை பற்றி நாங்கள் பேசும்போது, it's not simply character. இது ஏதோ வெறுமனே சாதாரணமாய் சுபாவம் மட்டும் அல்ல. It is a power. இது ஒரு வல்லமை. When you speak of the holiness of Christ, it's not simply a part of his character, it's a power. கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை பற்றி நாம் பேசும்போது அது ஏதோ சாதாரணமாய் வெறும் சுபாவம் அல்ல, அது ஒரு வல்லமை. When we speak of the love of Christ, it's not simply his character, there's a power in it. கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பேசும்போது அது சாதாரணமாய் வெறும் சுபாவம்
சுபாவம் மாத்திரமல்ல அதற்குள் வல்லமை உண்டு. When we speak of the humility of Christ, it's not simply character, there's a power in it. கிறிஸ்துவின் தாழ்மை குறித்து நாம் பேசும்போது அது வெறும் சுபாவம் மாத்திரமல்ல அதற்குள் வல்லமை உண்டு. So when we look for the character of Christ and we grow in the character of Christ, we are growing in the power of Christ. எனவே கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாய் கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வளரும்போது நம்முடைய சுபாவம் மறுரூபம் அடைகிறது. Now we are going to see how the character of Christ has power in it. இந்த கிறிஸ்துவின் சுபாவத்திற்குள் எப்படி வல்லமை இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். And God willing, today itself we are going to experience that power in our lives. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வல்லமை இன்று தானே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். You know, Jesus possessed many powers. இயேசுவானவர் பல வல்லமைகளை உடையவரா இருந்தார் என்று நாம் அறிவோம். He had the power to transform water into wine. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. When people came to catch him, he had the power to disappear. ஜனங்கள் வந்து அவரை பிடிக்கும்படியாய் வந்தபோது மறைந்து போகக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. He had the power to multiply the loaves. அப்பங்களை பெருக்க செய்யக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. He had the power to raise the dead. மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. He had the power to heal sick people. வியாதியுள்ள ஜனங்களை சுஸ்தமாக்கக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. He had the power to speak and answer the questions of his adversaries. அவருடைய சத்துருக்கள் அவரிடத்தில் கேட்டதான கேள்விகளுக்கு பதில் பேசவும் சொல்லவும் அவரிடத்தில் வல்லமை இருந்தது. He had the power to speak and shut their mouths so that they could not ask him any questions after that. இதற்கு பிறகு அவரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்க கூடாது என்கிற விதத்தில் அவருடைய வாயை அடைக்க கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. But there is another power that Jesus had. That's the power of his character. ஆனால் இயேசுவுக்கு இன்னொரு வல்லமை இருந்தது, அதுதான் அவருடைய சுபாவத்தின் வல்லமை. It is this power that we all need first before those other powers. மற்ற எல்லா வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த வல்லமை தான் நமக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது. God wants to give us the same power so that we also can multiply loaves. We can also turn water into wine. We can also heal the sick. We can also raise the dead. But before he gives us these powers, he wants to give us the power that emanates from his character. நாமும் கூட தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும் அப்பங்களை பெருக செய்வதற்கும் இப்படிப்பட்டதான வல்லமைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவருடைய வல்லமையாகிய சுபாவத்தின் வல்லமை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. This power is not the power that we think of. நாம் நினைக்கிறதான வல்லமை இந்த வல்லமை இல்லை. This is a strange kind of a power. இது ஒரு வினோதமான வல்லமை. It's very difficult for us humans to have that power. மனுஷர்களாகிய நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறதான ஒரு வல்லமை. But if we get this power, ஆனால் இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், God will give us all his other powers. தேவன் தம்முடைய மற்ற எல்லா வல்லமைகளையும் நமக்கு தருவார். What is that power? அந்த வல்லமை என்ன? Read St. John chapter 10 verse 18. யோவான் 10 அதிகாரம் 18 வசனத்தை வாசியுங்கள். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். And I give 10:18. No man taketh it from me, but I lay it down of myself. I have power to lay it down, and I have power to take it again. This commandment have I received of my Father. What's written here? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? In English it's, in Tamil it's written, I have the power to give my life. In English it's written, I have the power to lay down my life. தமிழில் வல்லமை கொடுக்க கூடியதான வல்லமை எனக்கு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய ஜீவனை வைக்க கூடியதான வல்லமை எனக்கு இருக்கிறது என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஜீவனை வைக்க கூடிய வல்லமை, ஸ்ட்ரெஸ் வைக்க கூடிய, I have the power to lay down my life. என்னுடைய ஜீவனை வைக்க கூடியதான வல்லமை. What is that? இது என்ன? It's a power that he had to lay down his life. தம்முடைய ஜீவனை வைக்க கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. See, that's not an ordinary power. இது ஒரு சாதாரண வல்லமை அல்ல. In this power there is a terrible power hidden. இந்த வல்லமையில் ஒரு பயங்கரமான வல்லமை மறைந்திருக்கிறது. What is that? அது என்ன? Now look at a man who can turn water into wine, who can raise the dead, who can multiply loaves, who can shut people's mouths, he has the power to disappear, he can bring fire down from heaven. How can such a person lay down his life?
ஒரு நபர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடியவர், மறித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியவர், அப்பங்களை பெருக செய்யக்கூடியவர், ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் வரும்போது மறைந்து போகக்கூடியவர், வானத்திலிருந்து அக்னியை வரவழைக்கக்கூடியவர், இப்படிப்பட்டதான வல்லமைகளுடைய மனுஷனுக்கு இன்னொரு வல்லமை எப்படி இருக்கும்? அப்படியாக இருக்கும் என்றால் அவர் தம்முடைய ஜீவனை வைக்கக்கூடியதான வல்லமை அவருக்கு எப்படி இருக்கும்? இல்லாவிட்டால் இயேசுவானவர் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்? He's going to take all these other powers that he had to turn water into wine, to raise the dead, to bring fire down from heaven, to heal the sick, to multiply the loaves, to shut people's mouths. He's going to take all those powers and pull all those powers back to himself, keep those powers and become a powerless man. அவருக்கு இருந்ததான இத்தனை வல்லமையாகிய மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியதான வல்லமை, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடியதான வல்லமை, ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் வந்தபோது மறைந்து போகக்கூடியதான வல்லமை, வானத்திலிருந்து அக்கினை இறக்கக்கூடியதான வல்லமை, அப்பங்களை பெருக செய்யக்கூடியதான இந்த எல்லா வல்லமையும் அவர் அடைத்து விட்டு வல்லமையே இல்லாதவரை போல அந்த வல்லமைக்குள் இந்த வல்லமையை அடைத்து விட்டார். So what is this power of his character? எனவே அவருடைய சுபாவத்தின் வல்லமை என்ன? What is this power to lay down his life? தம்முடைய ஜீவனை வைக்கக்கூடியதான அந்த வல்லமை என்னவா இருக்கிறது? It is the power to keep back all his other powers. தம்முடைய மற்ற எல்லா வல்லமைகளையும் அடக்கி வைக்கக்கூடியதான வல்லமைதான் அந்த வல்லமை. The power to pull back all his powers and stand before his own creation like a powerless man. தம்முடைய எல்லா வல்லமையும் அடக்கி வைத்துக்கொண்டு தம்முடைய சிருஷ்டியாகிய மனுஷனுக்கு முன்பாக ஏதோ வல்லமையே இல்லாதவரை போல நிற்கக்கூடியதான அவருடைய வல்லமை. His enemies planned against him. அவருடைய சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினார்கள். They looked for a chance to accuse him. அவரை குற்றப்படுத்தும்படியாக அவர்கள் தருணங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் அவரை போய் பிடித்தார்கள். அவரை நியாயம் தீர்க்கக்கூடியதான 70 ஜனங்களுக்கு முன்பாய் அவர் நின்று கொண்டிருந்தார். அவரோடு கூட இதுவரைக்கும் இருந்ததான அத்தனை பேரும் அவரை கைவிட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள். அந்த இருட்டில் அவரோடு கூட நின்று அத்தனை பேருமே அவருடைய எதிராளிகளாய் சத்துருக்களாய் இருந்தார்கள். He had the power to bring fire down from heaven and consume them all. வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அவர்கள் எல்லாரையும் பட்சித்து போடக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. He had the power to bring 12 legions of angels and destroy them all. லேகியோனாகிய தூதர்களை வரவழைத்து அவர்கள் 12 லேகியோன் தூதர்கள் 12 லேகியோனாகிய தூதர்களை வரவழைத்து அவர்கள் யாவரையும் அழித்து போடக்கூடியதான வல்லமை அவருக்கு இருந்தது. 1 legion is 6000. ஒரு லேகியன் என்று சொல்லும் போது 6000. So 12 legions means 72,000 angels. If he just thought in his mind they would come, 72,000 angels can kill not 70 people, they can wipe out the whole human race. 12 லேகியன் என்று சொல்லும் போது அது 72,000 தூதர்கள். 72,000 தூதர்கள் 70 ஜனங்களை மாத்திரம் கொல்லக்கூடியவர்கள் அல்ல, முழு பூமியையுமே அவர்கள் கொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள். But what did Jesus do? ஆனால் இயேசு என்ன செய்தார்? All those mighty powers that he had, he kept back within himself and stood before his accusers as though he had no power. அவருக்கு இருந்ததன அத்தனை மகா பெரிய வல்லமையும் அவர் தமக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு அவரை நியாயந்தீர்த்ததான அவர்களுக்கு முன்பாக வல்லமே இல்லாதவரை போல் அவர் நின்று கொண்டிருந்தார். That is the power of his character. அதுதான் அவருடைய சுபாவத்தின் வல்லமை. The power to keep back all other powers. மற்ற எல்லா வல்லமைகளையும் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடியதான வல்லமை. Do you and I have that power? உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லமை இருக்கிறதா? Some people have the ability to speak. சில ஜனங்கள் பேச்சு திறமை உடையவர்களா இருக்கிறார்கள். Wherever possible they'll use it to shut other people's mouths. எங்கே எல்லாம் கூடுமானால் அவர்கள் மற்றவருடைய வாயை அடைத்து விடுவார்கள். And they'll come back with triumph and say, see, I shut that man's mouth. அவர்கள் மறுபடியுமாக வெற்றியோடு கூட திரும்பி வருவார்கள். வரும்போதே பா, நான் அவருடைய வாயை அடைத்து விட்டேன் என்று முழக்கமிட்டு வருவார்கள். Some people have physical power. சில ஜனங்களுக்கு சரீர பிரகாரமான ஆரோக்கியம். So whenever possible they'll roll up their fists sleeves and show who they are to their wives or friends or whoever it is. எனவே எப்பொழுதெல்லாம் சாத்தியமாகுமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் சட்டையை சுருட்டி வைத்துக்கொண்டு தங்களுடைய மனைவி இடத்திலோ இல்லாவிட்டால் தங்களுடைய நண்பர்கள் இடத்திலோ யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு முன்பாக தங்களுடைய வல்லமையை அவர்கள் காட்டுவார்கள். But Jesus kept back that power. ஆனால் இயேசுவோ அந்த வல்லமையை அடக்கி வைத்தார். He was as a lamb before the shearers is dumb. தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிறதான ஆட்டுக்குட்டியைப் போல அவர் பேசாதவராய் மௌனமாய் நின்றார். That is the power of his character. இதுதான் அவருடைய சுபாவத்தின் வல்லமை. He was accused. அவர் குற்றம் சாட்டப்பட்டார். No, see, suppose someone tells a lie about you. உதாரணமாக யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக ஒரு பொய் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Immediately you will say, no pastor, that's a lie. உடனே இல்லை பாஸ்டர், அது பொய் என்று சொல்லுவீர்கள். You will offer reasons to justify yourself. அது நீதிகரிக்கும்படியாக நீங்கள் பல காரணங்களை சொல்லுவீர்கள். Do you know they said lies about Jesus? இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know he never opened his mouth to justify himself? அவர் தம்மை தாமே நீதிகரித்துக் கொள்ளும்படியாக ஒருபோதும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know he just kept quiet and took all that false accusation upon himself? அவர் அமைதியாக மௌனமாக நின்று கொண்டு இந்த எல்லா தவறான குற்றச்சாட்டுகளையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do we realize that we lack that power? அந்த வல்லமை நமக்கு இல்லை என்று உங்களால் உணர முடிகிறதா? So as those people were raining false and accusations on him, he kept quiet and pulled back all his powers. எனவே அந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகளையும் பழிகளையும் மழை போல அவருக்கு விரோதமாய் பொழிந்து கொண்டிருந்த போது அவர் தம்முடைய வல்லமை அடக்கி வைத்துக் கொண்டு அமைதியாய் இருந்தார். What happened to that man who turned water into wine? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதான் அந்த மனுஷனுக்கு என்னவானது? What happened to this man who pulled crowds with his words? தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கூட்டமான ஜனங்களை தம் பக்கம் இழுத்தவருக்கு என்னவானது? What happened to this man who shut his enemies' mouths with his words? தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக சத்துருக்களின் வாயை அடைத்து போட்டதான இந்த மனுஷனுக்கு என்னவானது? What happened to the man who multiplied loaves and fed 5000 people? அப்பங்களை பெருக பண்ணி 5000 பேர் ஜனங்களை போஷித்ததான இந்த மனுஷனுக்கு என்னவானது? What happened to this man who spoke to dead people and brought them back to life? மரித்த ஜனங்களோடு பேசி அவர்களை உயிரோடு எழுப்பினதான இந்த மனுஷனுக்கு என்னவானது? What happened to this man who said Lazarus come forth and the dead man came out of the grave? லாசருவே வெளியே வா என்று அழைத்தபோது அந்த மரித்த மனுஷன் வெளியே வந்தானே, அந்த மனுஷன் இவருக்கு என்னவானது? He's just standing there silent and powerless. அங்கி அவர் வல்லமை அற்றவராய் மௌனமாய் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார். But that capacity to be silent and powerless was the power of his character. ஆனால் அமைதியாக இருக்கும்படியாகவும் வல்லமை இல்லாதவரை போல நிற்கும்படியாகவும் இருந்ததான அவருடைய சுபாவம் தான் வல்லமையுடையதாய் இருந்தது. How long was he silent? அவர் எவ்வளவு காலம் அமைதியாய் இருந்தார்? He was silent till death. அவர் மரண பரியந்தம் அமைதியாய் இருந்தார். They rode in his humiliation, his justice, his judgment was taken away, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவர் தாழ்த்தப்பட்டு போனபோது அவருடைய நியாயம் அவரை விட்டு எடுபட்டது. Today people say if we keep our mouths other people will sit on top of our heads, you have to speak now and then. இன்று ஜனங்கள் இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் வாயை பேசாமல் மூடிக்கொண்டிருந்தால் ஜனங்கள் உங்கள் தலையில் ஏறி உட்கார்ந்து விடுவார்கள், எனவே நாம் பேசிதான் ஆக வேண்டும். That's the world's law. இது உலக சட்டம். But what did Jesus do? ஆனால் இயேசு என்ன செய்தார்? He kept quiet. அவர் அமைதியா இருந்தார். And because he kept quiet, they sat on his head. அவர் அமைதியா இருந்தபடியால் அவர்கள் அவர் தலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார்கள். And though they sat on his head, he continued to keep quiet. அவர்கள் அவருடைய தலையின் மேல் ஏறி உட்கார்ந்தாலும் அவர் தொடர்ந்து அமைதியாக தான் இருந்தார். They not only sat on his head. அவருடைய தலையின் மேல் மட்டும் அவர்கள் உட்காரவில்லை. They said he is worthy of death. இவர் மரணத்திற்கு பாத்திரர் என்று அவர்கள் உரைத்தார்கள். They not only said he is worthy of death. இவர் மரணத்திற்கு பாத்திரர் என்று மட்டும் அவர்கள் சொல்லவில்லை. They killed him. அவரை கொலை செய்தே விட்டார்கள். But he kept quiet. ஆனால் அவரோ அமைதியா இருந்தார். That's the power of his character. இதுதான் அவருடைய சுபாவத்தின் வல்லமை. And that is that power that we need also. அந்த வல்லமை தான் நமக்கும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. Now that verse that we read just now. இப்பொழுது நாம் வாசித்ததான் அந்த வசனத்தில் Jesus said, I have the power to lay down my life and to take it up again. இயேசு சொல்கிறார், என்னுடைய ஜீவனை நான் வைக்கவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு வல்லமை உண்டு. So that power to lay down his life is what we have seen now as the power of his character. அவருடைய ஜீவனை வைக்கக்கூடியதான அந்த வல்லமை தான் அவருடைய சுபாவத்தின் வல்லமையாக இருந்தது என்று இதுவரைக்கும் நாம் கண்டோம். And that power to take up his life is called the power of resurrection. மறுபடியும் ஜீவனை எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த வல்லமை தான் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. But for this power of resurrection to operate in his body, first the power of his character to lay down his life should operate. எனவே இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையானது அவருடைய சரீரத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த அடக்கி வைக்கிறதான அவருடைய சுபாவத்தின் வல்லமையானது முதலாவது அவருடைய சரீரத்தில் காணப்பட வேண்டும். And as this power worked in his life, இந்த வல்லமை அவருக்குள் கிரியை செய்யும் போது தானே they accused him. அவர்கள் அவரை குற்றம் சாட்டினார்கள். But he did not move. ஆனால் அவரோ அசையவே இல்லை. He didn't offer a word in justification. அவர் தன்னை நியாயப்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. Lie after lie was being uttered. பொய்யின் மேல் பொய் அவருக்கு விரோதமாய் வந்தது. But he offered no justification. ஆனால் அவரோ எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. There was one determination in his heart. அவருடைய இருதயத்திற்குள் ஒரே ஒரு தீர்மானம் இருந்தது. You hate me, but I love you. நீ என்னை பகைக்கிறாய், ஆனால் நானோ உன்னை நேசிக்கிறேன். You accuse me,
I will still love you. நீ என்னை குற்றம் சாட்டுகிறாய், நான் இன்னும் தொடர்ந்து உன்னை நேசிக்கிறேன். You can crucify me, but I will love you. நீ என்னை சிலுவையில் அறையலாம், ஆனால் நானும் உன்னை நேசிப்பேன். You can send nails into my hands, but I will still love you. என்னுடைய கரங்களில் நீ ஆணியை பாய்ச்சலாம், ஆனால் இன்னும் நான் தொடர்ந்து உன்னை நேசிப்பேன். You can whip me with a scourge, but I will still love you. நீ என்னை வாரினால் அடிக்கலாம், இன்னும் நான் தொடர்ந்து உன்னை நேசிப்பேன். That is the power of his character. இதுதான் அவருடைய சுபாவத்தின் வல்லமை. And that's what they did. அவர்கள் அப்படியே செய்தார்கள். They whipped him. அவர்கள் அவரை சாட்டையினால் அடித்தார்கள். They nailed him. அவரை ஆணியினால் கடாவினார்கள். They pierced him. அவரை குத்தினார்கள். They crowned him with thorns. முள்ளுகளினால் கிரீடத்தை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். He erected him on a cross. அவரை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை நேராய் நிமிர்த்தினார்கள். And finally killed him. கடைசியாக அவரை கொலை செய்தார்கள். But what happened as a result of that power? ஆனால் இந்த வல்லமையினுடைய விளைவாய் என்ன சம்பவித்தது? What happened to that Jesus? அந்த இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது? What happened to that mighty Jesus? அந்த வல்லமையுள்ள இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது? What happened to that miracle working Jesus? அந்த அற்புதங்களை செய்கிறவரான இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது? Even the disciples lost hope. சீஷர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். It's all gone, it's all over. It's all over, it's all gone. எல்லாம் போய் விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. But what happened? ஆனால் என்ன சம்பவித்தது? As the body of Jesus Christ lay on the cross. இயேசுவின் சரீரமானது அந்த சிலுவையில் இருக்கும்போது தானே? His soul was not dead. அவருடைய ஆத்மா மரித்து போகவில்லை. His soul did not see corruption. அவருடைய ஆத்மா அழிவை காணவில்லை. As people were seeing the bleeding and dead body of Jesus. ஜனங்களானவர்கள் இயேசுவின் மரித்த சரீரத்திலிருந்து ரத்தம் வழிகிறதை கண்டு கொண்டிருக்கும்போது தானே? What was Jesus doing? இயேசுவானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? He went into hell. அவர் பாதாளத்திற்குள் சென்றார். Went into the throne room of Satan. அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதான அந்த அறைக்கு அவர் சென்றார். He took there a huge pair of keys called the keys of hell and death. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் இருக்கிறதான அந்த சாவிகளை அவர் எடுத்தார். Every demon in hell froze as Jesus came into hell. அந்த பாதாளத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிசாசுகளும் இயேசு வந்த மாத்திரத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது. Even Satan froze in his seat as Jesus entered into hell. சாத்தானும் கூட இயேசுவானவர் பாதாளத்தில் பிரவேசித்த போதுதானே அவன் சிங்காசனத்திலே அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்து விட்டான். Jesus went and took those keys. இயேசுவானவர் போய் அந்த திருவுகோல்களை எடுத்தார். Third day. மூன்றாம் நாளில், early in the morning, அதிகாலை வேளையில், Jesus rose from the dead. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். Behold, I have the keys of hell and of death. இதோ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திருவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன். Behold, I am alive forevermore. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறேன். Hallelujah! Today Jesus is not a dead Jesus. இந்த இயேசு மரித்து போன இயேசு அல்ல. He who laid down his life took back his life. தம்முடைய ஜீவனை வைத்ததான அவர் மறுபடியும் ஜீவனை எடுத்துக்கொண்டார். He who humbled himself to the death of the cross. அந்த சிலுவை மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தின அவர். He who kept back all his mighty powers to work miracles. எல்லா பலத்த வல்லமைகளையும் அற்புதங்களை செய்யக்கூடியதான வல்லமைகளையும் தமக்கு உள்ளே அடக்கி வைத்ததான அவர். He who kept back the power to call 12 legions of angels to rescue him. அவரை மீட்கும்படியாக 12 லேகியன்களை அழைக்கக்கூடியதான அந்த வல்லமையை அடக்கி வைத்த அவர். He who allowed the creatures to go against the creator. அந்த சிருஷ்டிகர் அந்த சிருஷ்டிகள் சிருஷ்டிகருக்கு விரோதமாக வரும்படியாக அனுமதித்ததான அவர். He who laid down his life. தம்முடைய ஜீவனை வைத்ததான அவர். Now took back his life. மறுபடியும் தம்முடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார். Now what does he say? இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? All power is given unto me in heaven and in earth. பரலோகத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power is given unto me in heaven and in earth. பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is no power greater than the power of Jesus. இயேசுவின் வல்லமையை காட்டிலும் அதிகமான வல்லமை ஒன்றுமே இல்லை. Today he has all power in heaven, all power in earth, and all power even in hell. இந்த வானத்திலும் அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, பூமியிலும் அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, பாதாளத்திலும் அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். For this power that raised Jesus from the dead to operate in our life. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால். For that power of resurrection that operated in Jesus to operate in us. இயேசுவுக்குள் கிரியை செய்ததான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால். We first need that power to lay down our life
to operate in us. முதலாவதாக நமக்குள் அந்த வல்லமை கிரியை செய்யும்படியாக நம்முடைய ஜீவனை வைக்க கூடியதான அந்த வல்லமை நமக்கு வேண்டும். And that power is obtained by submitting at baptism. இந்த வல்லமையானது ஞானஸ்நானத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்பதின் மூலமாய் வருகிறது. Today many of us are here who have already taken water baptism. இன்று இங்க இருக்கிற நம்மில் அநேகர் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருக்கிறோம். But it's very sad, even after submitting to God and saying, Lord, not my will hereafter, not my life, not my money, it's all yours. ஆனால் சொல்ல வேண்டிய பரிதாபமான காரியம் என்னவென்றால், இப்படியெல்லாம் நாம் ஒப்புக்கொடுத்து விட்ட ஆண்டவரே, இதற்கு பிறகு நான் ஒன்றும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய பணம் இல்லை என்று இப்படி சொன்னாலும் still we take it back. இன்னும் நாம் திரும்ப எடுத்துக் கொள்கிறோம். We have taken back our lives and we are trying to live life ourselves. நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் நமக்காய் நாம் திரும்ப எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். One reason some people are sick is because they have taken life into their own hands once again. சில ஜனங்கள் வியாதியா இருக்கிறதுனுடைய ஒரு காரணம் என்னவென்றால், மறுபடியுமாக கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை அவர்கள் திரும்ப தங்களுக்காக எடுத்துக்கொண்டபடியினால். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, put away your plans about your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றி இருக்கிறதான உங்களுடைய சொந்த திட்டங்களை நீங்கள் அகற்றி விடுங்கள். Put away those plans about your own plans about your life. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் வைத்திருக்கிறதான உங்களுடைய சொந்த திட்டங்களை நீங்கள் தள்ளி வையுங்கள். In those plans, your lust is there. அந்த திட்டங்களில் உங்களுடைய இச்சைகள் இருக்கிறது. You are trying to bend God's will as though it is equal to your will. உங்களுடைய சித்தத்திற்கு தேவனுடைய சித்தம் ஏதோ சமமாய் இருப்பதை போல தேவனுடைய சித்தத்தை நீங்கள் வளைக்க முயற்சிக்கிறீர்கள். Don't look for Bible verses to prove that what you are doing is right. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது சரி என்று நீங்கள் சாதிக்கும்படியாக வேதத்தில் வசனங்களை தேட வேண்டாம். Don't look for a chance to establish your will. உங்களுடைய சித்தத்தை ஸ்தாபிக்கும்படியாக நீங்கள் ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். There was a family. ஒரு குடும்பம் இருந்தது. They were planning to go abroad. அவர்கள் வெளிதேசத்திற்கு போகும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். So the papers were getting ready. எனவே அதற்குரியதான காரியங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன. The wife was always praying, Lord, not our will, thy will be done. அந்த குடும்பத்திலிருந்ததான் அந்த மனைவி எப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக வேண்டும் என்று எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். Husband was also praying, but he wanted to go somehow abroad. புருஷனும் அப்படித்தான் ஜெபித்துக் கொண்டிருந்தான், ஆனால் எப்படியோ வெளி தேசத்திற்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். The passport came. அந்த பாஸ்போர்ட் வந்தது. Visa came. Visa வந்தது. The tickets came. பயணச்சீட்டுகள் வந்தது. Still the wife prayed, Lord, even now, not our will, only your will. ஆனால் இன்னும் அந்த மனைவி இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக வேண்டும். Husband got angry. புருஷனுக்கு கோபம் வந்துவிட்டது. Why after getting all the ticket and all, now also you are praying God's will, my will, what is this? டிக்கெட் எல்லாம் வந்துவிட்ட பிறகு இன்னும் நீ இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று, இது என்ன என்று கோபம் வந்துவிட்டது. Why did he get angry? அவருக்கு ஏன் கோபம் வந்தது? Is afraid now also God might suddenly turn everything upside down, I might not go abroad. இப்பொழுது கூட தேவன் எல்லா காரியங்களையும் தலைகீழாக மாற்றி விட்டால் என்னால் வெளிதேசத்திற்கு போக முடியாதே என்று அவர் பயந்து விட்டார். So please stop praying now. எனவே இப்பொழுதாவது ஜெபிப்பதை நிறுத்தி விடு. Somehow I must go there. எப்படியாவது நான் போக வேண்டும். So what are we trying to do? எனவே நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்? We try to bend God and try to establish that our will is God's will. நம்முடைய சித்தம் தான் தேவனுடைய சித்தம் என்று நாம் ஸ்தாபிக்கும்படியாக தேவனே நாம் வளைக்கும்படியாய் முயற்சிக்கிறோம். Sometimes such things might work. சில வேளைகளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். Sometimes if we try to establish our will somehow, it might operate somehow. ஒருவேளை சில காரியங்கள் எப்படியாவது நடக்க வேண்டும் என்று நாம் எப்படியோ அதை செய்வோம் என்றால் அந்த காரியம் எப்படியோ நடந்துவிடும். But what will happen? ஆனால் என்ன சம்பவிக்கும்? The power of resurrection will lose power in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது சக்தி குறைந்துவிடும். We won't be able to hold the keys of hell and of death with Jesus. பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரியதான அந்த திருவுகோல்களை இயேசுவோடு கூட சேர்ந்து நம்மால் வைத்திருக்க முடியாது. We cannot stand with Jesus who says all power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவோடு கூட நின்று நம்மால் சொல்ல முடியாது. Stop making your own plans. எனவே உங்களுடைய சொந்த திட்டங்களை தீட்டுவதை நிறுத்தி விடுங்கள். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். We are in the presence of God. நாம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். Many are seated here who have already taken water baptism. ஏற்கனவே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த அநேகர் இங்கே வீற்றிருக்கிறீர்கள். We have once upon a time we surrendered our lives to the Lord. ஒரு காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தோம். There was a time when we said, Lord, not my will but thine be done. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று சொல்லதான காலங்கள் உண்டு. But today are we saying that?
ஆனால் இன்று நாம் அப்படி சொல்லுகிறோமா? Or are we somehow trying to establish our own will? இல்லாவிட்டால் எப்படியோ நம்முடைய சொந்த சித்தத்தை ஸ்தாபிக்கும்படியாய் நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? Every day as the day is born, are we saying, Lord, your will alone should be established this day? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் பிறக்கும்போது நாம் அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் ஆக வேண்டும், உம்முடைய சித்தம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமா? Do you have the boldness to surrender your life to the Lord unconditionally in the morning itself? நிபந்தனை இல்லாமல் அதிகாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? Do you have the boldness to surrender every member of your body to Jesus and say, Lord, your will alone should be fulfilled in every member of my body? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்திலும் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்மால் சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? Do you have the boldness to surrender your own plans, your own emotions, your own desires to God and say, Lord, let not things happen as I want to, let things happen as you want to? உங்களுடைய சொந்த திட்டங்களையும் உங்களுடைய சொந்த மனக்கிளர்ச்சிகளையும் எழுச்சிகளையும் உங்களுடைய வழிகளையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு, ஆண்டவரே என்னுடைய இஷ்டத்தின்படி ஆகக்கூடாது, உம்முடைய இஷ்டத்தின்படியே ஆக வேண்டும் நாம் என்று நாம் சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? Or are you trying to hide all your plans? இல்லாவிட்டால் உங்களுடைய எல்லா திட்டங்களையும் மறைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? Are you trying to hide your plans from the servants of God? இல்லாவிட்டால் தேவ ஊழியர்களிடத்திலிருந்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you trying to somehow do something without others knowing? எப்படியாவது மற்றவர்களுக்கு தெரியாமல் எப்படியோ சில காரியங்களை செய்து விட வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? What will happen if you try to do something playing hiding it from your leaders? சில காரியங்களை நீங்கள் உங்களுடைய நடத்துப்புக்காரர்களுக்கு மறைத்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? The power of resurrection will not operate in you. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது உங்களுக்குள் கிரியை செய்யாது. You will lose the anointing. நீங்கள் அபிஷேகத்தை இழந்து விடுவீர்கள். You will lose the presence of God. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை இழந்து போவீர்கள். But that should not happen. ஆனால் அது சம்பவிக்க கூடாது. All those who have taken water baptism. தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்ததான அத்தனை பேரும். Let us all come back to the will of God. நாம் யாவரும் மறுபடியும் தேவனுடைய சித்தத்திற்கு கடந்து வருவோம். Once again let's all surrender our lives to God. இன்னொரு முறை கூட நாம் யாவரும் நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். Once again let's all plead and ask God for that power to keep back all our powers. இன்னொரு முறை நம்முடைய எல்லா வல்லமைகளையும் நாம் அடக்கி வைக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் வல்லமையை கேட்போம். You may have physical power. உங்களுக்கு சரீர பிரகாரமான வல்லமை இருக்கலாம். Keep that power. அந்த வல்லமையை அடக்கி வையுங்கள். You may have a power to speak. பேசுவதற்குரியான வல்லமை உங்களுக்கு இருக்கலாம். Keep that power with you. அந்த வல்லமையை உங்களுக்குள் நீங்கள் அடக்கி வையுங்கள். You may have the power of money. உங்களுக்கு பண வல்லமை இருக்கலாம். But you must keep that power with you. அந்த வல்லமையை நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்க வேண்டும். You may have influential friends. உங்களுக்கு செல்வாக்குமிக்க நண்பர்கள் இருக்கலாம். But don't use that power, keep it with you. நீங்கள் அந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டாம், உங்களுக்குள் நீங்கள் அடக்கி வையுங்கள். You have only to use one power. நீங்கள் ஒரே ஒரு வல்லமையை மாத்திரம் தான் பாவிக்க வேண்டும். The power to keep back all these powers and submit to Jesus. இந்த எல்லா வல்லமைகளையும் அடக்கி வைத்துவிட்டு இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுக்க கூடியதான வல்லமை. Jesus, I am your slave. இயேசுவே நான் உமக்கு அடிமை. Jesus, I am your servant. இயேசுவே நான் உம்முடைய ஊழியக்காரன். Not my will, Lord, but thy will be done. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. Those who are sitting in this place. இந்த இடத்தில் வீற்றிருக்கிறவர்கள். How many have the boldness to surrender to God? தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கூடிய அளவிற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? Lord, I have my plans. ஆண்டவரே எனக்கு என்ற திட்டங்கள் உண்டு. I have my desires. எனக்கு என்ற விருப்பங்கள் உண்டு. I have my own ideas. எனக்கு என்ற ஆலோசனைகள் உண்டு. But I don't want those ideas to happen. ஆனால் அந்த ஆலோசனைகளின்படி எந்த காரியமும் சித்திக்க கூடாது. I don't want anything to happen according to my desire. ஆண்டவரே எந்த காரியமும் என்னுடைய வாஞ்சையின்படி நடந்தேற கூடாது. I don't want anything to happen according to my plans. ஆண்டவரே என்னுடைய திட்டத்தின்படி எந்த காரியமும் சம்பவிக்க கூடாது. I don't want anything to happen according to my lust. ஆண்டவரே என்னுடைய இச்சையின்படி எந்த காரியமும் நடக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். I lay down my life, Lord. ஆண்டவரே நான் என்னுடைய ஜீவனை வைக்கிறேன். In this place. இந்த இடத்தில். How many have the boldness to say this? எத்தனை பேருக்கு இதை சொல்வதற்கு தைரியம் இருக்கிறது? How many have the boldness to say, not my will, Lord? ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல என்று எத்தனை பேர் சொல்வதற்கு தைரியம் இருக்கிறது? Not everyone can do this. எல்லாராலும் இதை செய்ய முடியாது. Only those who trust God to be a good God can do it. தேவன் நல்ல தேவன் என்று அவரை நம்புகிறவர்கள் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும். He is calling you. அவர் உங்களை அழைக்கிறார். Take my yoke upon you and learn of me. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Only then my child you will find rest unto your soul. அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். If you think that
that you can walk according to your own desire and lust. நீ உன்னுடைய சொந்த வாஞ்சையின்படியும் இச்சையின்படியும் நீ வாழ்ந்து கொள்ளலாம் நடந்து கொள்ளலாம் என்று நினைப்பாய் என்றால் for some time you will be enjoying life. கொஞ்ச காலத்துக்கு நீ வாழ்க்கையை அனுபவிக்கலாம். But afterwards you are going to lose your rest. ஆனால் அதற்கு பிறகு நீ உன்னுடைய இளைப்பாறுதலை நிம்மதியை இழந்து போவாய். If you want rest உனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் if you want true rest உனக்கு உண்மையான இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் if you want permanent rest உனக்கு நிரந்தரமான இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் there is only one way. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. Come to Jesus. நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். Surrender to Jesus. இயேசுவுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். Put away those plans. அந்த திட்டங்களை நீங்கள் அகற்றி வையுங்கள். Put away your own lusts. உங்கள் சொந்த இச்சைகளை நீங்கள் தள்ளி வையுங்கள். Put away your own desires. உங்கள் சொந்த வாஞ்சைகளை தள்ளி வையுங்கள். God, I surrender. ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Right now with your eyes closed. உங்கள் கண்கள் மூடின பிரகாரம். How many have the boldness to surrender? ஒப்பு கொடுப்பதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? Such people may lift up their hands. அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் கரங்களை உயர்த்தலாம். All do not lift up your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்த வேண்டாம். Those who say, not my will, not my plan, not my desire, not my lust, only God's plan, only Jesus' plan be fulfilled in my life, such people alone may lift up their hands. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய இச்சை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் எனக்கு வேண்டும், இயேசுவின் சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தங்கள் கரங்களை உயர்த்துங்கள். As your hands are lifted up, நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தும் போது தானே you know one thing. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? Your lifted up hand is the sign that you have laid down your life. உயர்த்தப்பட்டதான உங்கள் கரமானது நீங்கள் உங்கள் ஜீவனை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அறிகுறியாக இருக்கிறது. The lifting up of your hands is a sign of a power that you have received to lay down your life. உயர்த்தப்பட்டதான உங்கள் கரமானது உங்கள் ஜீவனை வைக்கக்கூடியதான வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. Please put down your hands. தயவு செய்து கரங்களை கீழே போடுங்கள். Those who just put up their hands, I want to tell you. இப்பொழுது கரங்களை உயர்த்தினவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When God takes you through his will, தேவன் தம்முடைய சித்தத்தின் வழியாய் உங்களை கொண்டு செல்லும்போது there will be pain. வேதனை இருக்கும். There will be loss. நஷ்டம் இருக்கும். Are you still willing to surrender? இன்னும் நீங்கள் ஒப்புக்கொடுப்பதற்கு மனப்பூர்வமாய் இருக்கிறீர்களா? But that pain and that loss will be eternal gain. அந்த இழப்பும் வேதனையும் நித்தியமான லாபமாய் இருக்கும். That pain and loss in this world will turn into eternal glory. இந்த உலகத்தில் இருக்கிற இழப்பும் வேதனையும் நித்தியமான மகிமையாய் மாறும். Lord, never mind if I go through pain or loss. I trust you. I love you. I know you are a good God. I still surrender to you. ஆண்டவரே, எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, வேதனை வந்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை நம்புகிறேன். நீர் நல்ல தேவன். நான் இன்னும் என்னை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். Brother, sister, will you still surrender? சகோதரனே, சகோதரி, இன்னும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? In spite of loss and pain, will you surrender? இழப்பின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? In spite of loss and pain, will you still admit that your God is a good God? நஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் என்னுடைய தேவன் நல்ல தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்களா? In spite of loss and pain, can you still trust him, say he's a trustworthy God? நஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நீங்கள் அவரை நம்பி அவர் நம்புவதற்கு பாத்திரர் என்று அவரை சொல்லுவீர்களா? Now those who say I still surrender, put up your hands. இன்னும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்த. Even if I go through loss and pain, I will still surrender. Put up your hands. நான் நஷ்டத்தில் போனாலும் வேதனையில் போனாலும் இன்னும் நான் என் கரங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Jesus said, I have the power to lay down my life. இயேசுவானவர் என்னுடைய ஜீவனை வைப்பதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது என்று சொன்னார். Here is a beautiful sight. இங்கே ஒரு அழகான காட்சி. Our disciples of Jesus are gathered in this place. They have all lifted up their lives. They have laid down their lives. இயேசுவின் சீஷர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். தங்கள் ஜீவனை வைத்திருக்கிறார்கள். So what is Jesus going to do? எனவே இயேசு என்ன செய்ய போகிறார்? Because they have the power to lay down their lives. தங்கள் ஜீவனை வைக்க கூடியதான வல்லமை அவர்களுக்கு இருக்கிறபடியினால் the next power is going to operate in their lives. அடுத்த வல்லமை அவர்களுக்குள் கிரியை செய்ய போகிறது. What is that power? அது என்ன? அந்த வல்லமை என்ன? That's the power of resurrection. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. Those who lifted up your hands now. இப்பொழுது தங்கள் கரங்களை உயர்த்தினவர்கள் the power of resurrection is going to operate in your body. உங்களுடைய சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்ய போகிறது. Is there anyone doing witchcraft against you? உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் பில்லி சூனியம் செய்து கொண்டிருக்கிறார். The power of resurrection is going to operate in your
surrendered body. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது ஒப்புக்கொடுக்கப்பட்ட உங்கள் சரீரத்தில் கிரியை செய்ய போகிறது. Put down your hands. கரங்களை கீழே போடுங்கள். Is there any sick amongst you? உங்களுக்குள் யாராவது வியாதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? If you have surrendered your body by lifting up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தினதன் மூலமாக நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுத்திருப்பீர்கள் என்றால் Now the power of resurrection is going to operate in your body. இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமையானது உங்களுக்குள் கிரியை செய்ய போகிறது. Now the power that raised up Jesus from the dead is going to operate in your body. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான அவருடைய வல்லமையானது இப்பொழுது உங்களுக்குள் கிரியை செய்ய போகிறது. The Roman government could not stop him. ரோம அரசாங்கத்தினால் அவரை நிறுத்த முடியவில்லை. The stone that closed the grave could not stop him. அவருடைய கல்லறை அடைத்து வைத்ததான கல் அவரை தடுக்க முடியவில்லை. All the devils in hell could not stop him. பாதாளத்தில் இருந்ததான அத்தனை பிசாசுகளும் அவரை தடுக்க முடியவில்லை. The soldiers who kept the grave could not stop him. அவருடைய ஆத்மாவை காத்ததான கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். And the living Jesus is walking in our midst. இப்பொழுது உயிரோடு இருக்கிற இயேசு நம்முடைய மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். All power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He that believeth in me, though he were dead, yet shall he live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He that believeth in me, the power of resurrection will operate in his body. என்னை விசுவாசிக்கிறவனுடைய சரீரத்தில் என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது கிரியை செய்யும். Dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. You don't know how powerful you are. நீங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. You don't know the power operating in your body. உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்கிறதான உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். But now you are going to see. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அதை காண போகிறீர்கள். Some of you who are sick. உங்களில் வியாதியா இருக்கிறதான சிலர். The power of resurrection is going to heal you now. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது இப்பொழுது உங்களுக்கு சுகமாக்க போகிறது. Now you are going to be delivered from your sickness. இப்பொழுது நீங்கள் உங்கள் வியாதியிலிருந்து சுகமாக போகிறீர்கள். Now demons are going to flee from your body. இப்பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து பிசாசுகள் ஓட போகிறது. Now powers of witchcraft are going to leave your family. இப்பொழுது மந்திரவாதத்தின் வல்லமைகள் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓட போகிறது. Why? Yes. Because Jesus is alive. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். Because you surrendered to Jesus. நீங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணித்தபடி Because you came under the yoke of Jesus. ஏனென்றால் இயேசுவின் நுகத்தின் கீழ் நீங்கள் வந்தபடியினால். Because all power is given unto Jesus. ஏனென்றால் சர்வ வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டபடியினால். And that power is going to operate in you now. இப்பொழுது அந்த வல்லமையானது உங்களுக்குள் கிரியை செய்ய போகிறது. And with that power you are going to shake Dindigul. அந்த வல்லமையோடு கூட நீங்கள் அசைய போகிறீர்கள். Those who want that power. அந்த வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் please stand up. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Those who want that healing. அந்த சுகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் please stand up. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Those who want that deliverance. அந்த விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் please stand up. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Those who raised up their hands in surrender to Jesus. இயேசுவே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று கரங்களை உயர்த்தினவர்கள் you don't have to ask for that power. நீங்கள் அந்த வல்லமைக்காய் கேட்க வேண்டாம். Without asking he will give it to you. நீங்கள் கேட்காமலேயே அவர் உங்களுக்கு தந்து விடுவார். Because you raised your hands to he will give it to you enendal ningal arpanikkumbadiyaga ungal karangalai uyarthapadinal avar ungalku taruvar it's your right idu ungalude urimai surrendered hearts arpanikkapattadana irudhayangal wait upon the lord devanukkai kaathirungal now his spirit is moving ippozhudhu aaviyanavar asaivaadi kondirukkirar now his power is moving avarude vallamai asaivaadi kondirukkirathu He's not only healing you. அவர் உங்களை சுகமாக்குவது மட்டும் அல்ல. He's giving you the power to heal. அவர் மற்றவர்களை நீங்கள் சுகமாக்க வேண்டக்கூடியதான வல்லமையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். Jesus is walking in our midst. இயேசு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Not that Jesus who kept quiet. ஏதோ அமைதியா இருந்ததான அந்த இயேசு அல்ல. The resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு. He is zealous for his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Go and touch him. நீங்கள் போய் அவரை தொடுங்கள். If you touch him you can see his power. நீங்கள் அவரை தொட்டால் அவருடைய வல்லமையை காணலாம். You can see what Jesus that Jesus is. அந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட இயேசு என்று நீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக அவர் முற்றிலும் மாற்றிக் கொள்ளுவார்
இப்பொழுது சாட்சியில் கேட்டோமே, கர்த்தர் அந்த சகோதரனை மலை பாம்பினுடைய வாயிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார் இருந்து. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை விட பெரிய ஒரு பாம்பிலிருந்து, பெரிய உண்மையான சாத்தானாகிய வலு சர்ப்பத்தின் தலையை உங்களுடைய காலில் கீழ் நசுக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? தடைகளை நீக்கிடவே ஜீவித்து கொண்டிருக்கபடியால் சூத்திரம் பண்ணும். தேவனுடைய வல்லமை நமத்தில் விளங்கினபடியால் சூத்திரம் பண்ணும். எல்லா பாவ சாபம் வியாதி எடுத்து போட்டபடியால் சூத்திரம் பண்ணும். நாளைக்கு நடக்கிற கூட்டத்தையும் கூட பொறுப்படுத்த நடத்தபடியா சோத்திரம் பண்ணும். பிதாவாய் தேவனுக்கா சோத்திரம் பண்ணும். குமாரநாய கிறிஸ்துக்கா சோத்திரம் பண்ணும். பரிசுத்தாவியனுக்கா சோத்திரம் பண்ணும். எங்கள் அன்பு இறக்குமுள்ள நல்ல பிதாவே, நாங்களுமே சோத்திரிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூன்றாவது நாளிலே சரோவரமுள்ள கர்த்தர் மகிமின் கர்த்தர்களிடம் மத்தியில் வெளிப்பட்டபடி நாள்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தமா இருக்கிற தேவனே, இருக்கிறவர் இருந்தவருமா இருக்கிற தேவனே, சர்வலமுள்ள தேவன், உடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பி தந்தபடி நாளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தை வந்ததான யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் வழியாக சித்தம் கொண்டபடி நாளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பாடலை தந்திரதுக்காயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன சாட்சிகளை தந்திரதுக்காயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை பேசி ஜனங்களை உயிர்ப்பிக்க, ஆண்டவரே மரித்த அனுபவத்திலிருந்து விடுவிக்க, பலவிதமான வியாதியின் வலிமிருந்து விடுவிக்க, உடைய தாசர்களை அபிஷேகம் பண்ணினபடி நாளுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் சொன்ன தேவன் இன்றைக்கு மெய்யாகவே இடத்துல வந்த ஜனங்களுக்கு இழைப்பாடு கொடுத்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா விதமான வியாதியின் கட்டிலிருந்து விடுதலாக்கி இழைப்பாடு கொடுத்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆ கர்த்தராய் ஆண்டவரே, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அதனால உங்களுக்கு இழைப்பாடு கிடைக்கும் என்று சொன்ன தேவனே. இயேசுவே, நீ சகல அதிகாரம் வல்லமையும் மகிமுடைய தேவனாக இருந்தோம் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதவரு போல எல்லா வல்லமையும் அடக்கி கொண்டு அமைதியான ஒரு ஜீவன் செய்தது போல இன்றைக்கு நாங்கள் அவிதமாகும் இடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக
ஞானசனான சத்தியத்தை வெளிப்படுத்தி தந்தபடி நாள் சோதரிக்கிறோம். மனுஷர் எங்களுடைய விருப்பங்களையும் சுய வழிகளையும் ஆண்டவரே சுயமாய் பேசுற எல்லா விதத்தையும் விட்டு தேவ சித்தம் செய்யும்படியாக முற்றிலுமாய் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஒன்றுமில்லாதவளை போல எங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க நல்ல தந்தம் தந்தபடி நாள் சோதரிக்கிறோம். அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே. ஞானசனம் பெறாத ஒவ்வொரு இந்த வசனத்தை கேட்டு ஞானசனம் பெறத்தக்கடா கர்த்தர் கிரீஷனுமே கத்தாமி. மெய்யாகவே எங்கள் கர்த்தர் ரட்சகரமான இயேசு உயிர்த்தெழுந்த தேவனாக இருந்தீரே கத்தாவி. எல்லா துறைத்தனத்துக்கு அதிகாரத்துக்கு மேலான தேவனாக இருந்தீரே. வானத்துக்கும் பூமியில் அதிகாரம் பெற்ற இயேசுவே, அந்த அதிகாரமுடைய தேவன் உயிர்த்தின் வலிமையோடு இடத்தில் கிரியை செய்தபடி நாளுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்களை ஜீவனை செய்தபடி நாளுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பலனோடு கூட எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஜெயாளியாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் எல்லாரும் உதவி செய்யும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பொருட்படுத்தி ஆஸ்வதிக்கணுமே. எல்லா கனத்துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. செப்தபடியால் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் நம்முடைய கர்த்தராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாயுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருக மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.